ஆல் இண்டியா ரேடியோ நேயர்கள் கேட்க இருப்பது நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா மகாகவி பாரதியார் பிறந்தநாள் சிறப்புரை வழங்குபவர் எஸ் கோகுலாச்சாரி அவர்கள். பாரதி பார் அதிரப்பாடிய பாரதி சீர்மிகுந்த சொற்களால் சிந்தனையை கிளறியவன், பார் வாழ பார் வாழ என வாழ்ந்தவன், பாட்டுக்கு என்றே பிறந்தவன், எளிய வாழ்க்கையில் அரிய உன்னதம் கண்டவன், சுட்டும் விழிச்சுடர் போல தன் கூர்விழி பார்வையால் இம்மாநிலத்தின் உயர்வை கண்டு மாந்தி கழித்த அதே நேரத்தில் இழிவு எங்கிருந்தாலும் எவர் செய்தாலும் இணையற்ற நேர்மையும் கண்ணியமும் கொண்டு கண்டித்தவன். பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம், நீரதன் புதல்வர் இந்நினைவகச்சாதீர் என்று பாரதத்தின் பெருமையை நெஞ்சை நிமிர்த்தி பாடிய அதே பாரதி, நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி, கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி என்று இழித்தும் பழித்தும் பாடியவன். எமக்கு தொழில் எழுத்து, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராது இருத்தல் என்று தன் நிலையை தரணி அறிய பேசிய தெளிவு எந்த கவிஞனிடத்திலும் காண முடியாத தெளிவு. இச்சொற்கள் தனித்தனி பொருளை தந்தாலும் இமைப்பொழுதும் சோராது நாட்டிற்கு உழைக்க நான் கொண்ட பணி எழுத்து என்று அவன் சொல்லியதே ஆகும். பசிக்கு பக்கத்து வீட்டில் வாங்கிய அந்த இரவல் அரிசியை சிட்டுக்குருவிகளுக்கு இறைத்துவிட்டு விடுதலை ஆவாய் இந்த சிட்டுக்குருவியைப் போல என்று பாட வேண்டும் என்று சொன்னால் ஒரு கவிஞனுக்கு எத்தனை துணிவு வேண்டும்! அவன் தின்ற சோற்று பருக்கையை விட எழுதிய எழுத்துக்கள் அதிகம். அதனால்தான் எமக்கு தொழில் எழுத்து என்று நெஞ்சை நிமிர்த்து சொல்ல முடிந்தது பாரதியார். பாரதியின் சந்தமும் எளிமையும் லயமும் பொருளும் இணையற்ற ஒலி அமைப்பு கொண்டவை. இது பாரதிதான் என்று முத்திரை காட்டி நிற்பவை. பாரதியின் கவிதையில் கதை இருக்கும், ஒரு கருத்தினுடைய விதை இருக்கும், தை தை என்று குதிக்கும் தாள லயம் இருக்கும், உணர்வு இருக்கும். உணர்ச்சிகளின் உன்னத வெளிப்பாடே உயர் கவிதையாகும் என்று சொல்வார்கள். எழுத்தை எண்ணி இலக்கணம் சீர்பார்த்து எழுதுவது கவிதை இல்லை. இதயத்தில் சுரக்கும் உணர்ச்சியை எழுத்தில் வடிப்பதுதான் கவிதை. அப்படிப்பட்ட கவிதைக்கு சொந்தக்காரன் பாரதி. இதற்கு எடுத்துக்காட்டாக பாஞ்சாலி சபதத்தின் உணர்ச்சிமயமான ஒரு கட்டத்தை நாம் பார்க்கலாம். தாயத்தில் மனைவியை இழந்தான் தருமபுத்திரன். திரௌபதியின் கூந்தலை பிடித்து இழுத்து வரச் சொல்கின்றான் துரியோதனன். துச்சாதனன் போகின்றான். அவனிடம் பல்வேறு விதமான நியாயங்களை எடுத்து வாதிடுகின்றாள் திரௌபதி. யாம் அறிந்த புலவரிலே இளங்கோவைப் போல் என்ற சிலம்பில் கண்ணகியினுடைய கதாபாத்திரத்தின் உன்னத உணர்ச்சியை, பெண்ணின் உரிமை போரை திரௌபதியின் வாயிலாக பாரதி ஓங்கி பேசுகிறான். அந்த இடத்திலே அது சாதாரணமான நியாயங்கள் அல்ல. சட்டம் பயின்று அச்சட்ட விதிகள் வாயிலாக உரிமை குரல் எழுப்பும் மனிதனின் சரமாரியான கேள்விகள். நாயகர் தாம் தம்மை தோற்றபின் என்னை நல்கும் உரிமை அவர்க்கில்லை, புலை தாயத்திலே விலை பட்டபின் என்ன சாத்திரத்தால் என்னை தோற்றிட்டார், அவர் தாயத்திலே விலைப்பட்டவர், புவி தாங்கும் துருபதன் கன்னினான். இந்த வாதம் சாதாரணமானதா? மேலோட்டமான வாதம் அல்ல. திரௌபதி ஒரு பெண்ணின் பிரதிநிதியாக தன் உரிமையை காக்க தன் கணவர்கள் மறந்த பிறகு அல்லது மறுத்த பிறகு சட்டப்படியான கணவன் உறவு, அதாவது தனக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவை தைரியமாக மறுக்கிறேன் என்கிறாள். பொதுவாகவே இந்த இடத்திலே இன்னொரு நுட்பமான விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலே நியாயம் கேட்க வேண்டுமோ அந்த இடத்திலே தான் நியாயம் எடுபடும். அநியாயம் ஓங்கி நிற்கும் இடத்தில் எத்தனை வாதங்களை செய்தாலும் அந்த வாதங்களின் அடிப்படையிலான நியாயங்களும் அடிபட்டு போகும். காணாக்கண் கேளாச்செவி என்று சொல்வார்களே, அப்படி இரும்பு இதயம் படைத்தவர்களிடம் எந்த நியாயத்தையும் முடியாது. இதை முதலில் காட்டியவன் பாரதி. கௌரவ அவையிலே எந்த கௌரவமான பதிலும் அவளுக்கு கிடைக்கவில்லை. அதனால்தான் அவர் இன்னொரு இடத்திலே சொல்லுவார், பேய் அரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள். இங்கே திரௌபதியின் வாதங்கள் எடுபடவில்லை. இனி வழியில்லை, விதிதான். கையறு நிலையிலே குதித்து பாடுகிறான் பாரதி. கக்க கவென்று கனைத்தே பெருமூடன் பக்கத்தில் வந்தே எப்பாஞ்சாலி குந்தலினை கையினால் பற்றி கரகரவனத்தான் இழுத்தான். ஐயோகோ என்று அலறி உணர்வற்று பாண்டவர்தம் தேவி அவள் பாதி உயிர் கொண்டு வர நீண்ட கருங்குழலை நீசன் கரம் பற்றி முன்னிழுத்துச் சென்றான். வழிநடுக மைத்தவராய், என்ன கொடுமை இது,
என்று பார்த்திருந்தார் ஊரவர்தம் கீழ்மை உரைக்கும் தரமாமோ வீரமிலா நாய்கள். விலங்காம் இளவரசன் தன்னை மிதித்து தராதரத்தில் போக்கிய பொன்னை அவள் அந்த புறத்தினில் சேர்க்காமல் நெட்டையும் அரங்கடனன் என்று புலம்பினார் பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணையாமோ என்று குதித்து பாடுவான். இங்கே தன் கண்ணெதிரிலேயே நடக்கக்கூடிய அநியாயத்தை தட்டி கேட்காத மக்களை நெட்டை மரங்கள் என்று ஏன் சொல்ல வேண்டும்? கனி கொடுக்கும் மரங்கள், நிழல் தரும் மரங்கள் தம் எதிரே கொலை நடந்தாலும் கொள்ளை நடந்தாலும் வெறும் காட்சியாகவே நிற்கும். இவ்வகையில் கொடுமை பார்த்து கைபிசைந்து நிற்கும் மக்களுக்கும் மரங்களுக்கும் என்ன வேறுபாடு காண முடியும் என்பதை காட்டவே நெட்டை மரங்கள் என்று சொல்லுவான் பாரதி. தன் கவிதை குறித்த பெருமிதம் பாரதிக்கு இருந்தது. சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொற்புதிது, சோதிமிக்க நவகவிதை, எந்நாளும் அழியாத மாகவிதை என்று தன் கவிதை சிறப்பை குறித்து தானே பாடும் அந்த மனத்திண்மை பாரதிக்கு இருந்தது. செல்லம்மாள் பாரதி தம்முடைய டெல்லி வானொலி உரையிலே ஒரு முறை பாரதியாரின் கவி இயற்றும் திறன் பற்றி ஒரு பதிவு செய்திருக்கிறார். அவர் எப்படி கவிதை எழுதுவாராம்? ஒரு இடத்திலே உட்கார்ந்து யோசித்தெல்லாம் எழுத மாட்டாராம். ஆற அமர உட்கார்ந்து யோசித்து கவிதை எழுத மாட்டாராம். இரவிலோ பகலிலோ வீட்டிலோ வெளியிலோ ஏதோ ஒரு சாலையிலோ கடற்கரையிலோ அவ்வப்பொழுது தோன்றும் உணர்ச்சி பெருக்கில் பிறந்தவையே அவருடைய அற்புத கவிதைகள் என்று செல்லம்மாள் பதிவிட்டிருக்கிறார். தன் கவிதை எப்படி மதிப்பிடப்படும் என்ற சுய மதிப்பீடு பாரதிக்கு இருந்தது. இந்த இடத்தில் மரபு வழி வருகின்ற அடக்கம் கூட அவனிடம் விடைபெற்று சென்றது. சாரமில்லாத அவை அடக்கத்தை விட சத்திய நெறியோடு உள்ளத்தில் உண்மை உண்டானால் வாக்கினில் இனிமை உண்டாம் என்ற சத்திய பீடத்தின் மீது ஏறி நின்று கவிதை பாடிய பாரதிக்கு தம்முடைய கவிதையின் எதிர்காலம் குறித்து கணிக்கும் திறன் இருந்தது. தன் கவிதை நூல்கள் வத்திப்பெட்டிக்களைப் போல விற்க வேண்டும் என்ற கனவு அவன் காலம் கடந்த பின்பே நனவாகியது. இன்றைக்கும் எத்தனை பதிப்பு போட்டாலும் விற்பனையை அள்ளும் அட்சய சுரங்கமாக பாரதி கவிதை நூல்கள் விளங்குகின்றன. காலத்தை வென்று நிற்கும் அமுத தமிழ் அல்லவாது சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொற்புதிது, சோதிமிக்க நவகவிதை என்று நிலை பெற்று பெருமை பெறும் ஒரு கவிதை. அது எப்படி இருக்க வேண்டும் என்ற இலக்கணத்தை மட்டும் கூறவில்லை, கவிதையின் நோக்கத்தையும் பலனையும் கூறுகின்றது. பாரதியின் கவிதையை பற்றி கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அற்புதமாக பாடுவார். உன் வார்த்தை கரணங்களால் கண் விழித்தவர்கள் தூங்கிக் கிடந்தவர்கள் மட்டுமல்ல செத்து கிடந்தவர்களும் தான் என்பார். அதனால்தான் அவர் தமிழை அமுதத் தமிழ் என்கிறோம். சுவை மட்டும் இருந்தால் போதாது, பொருள் வளம் இருக்க வேண்டும், வளமான எண்ணங்களை கொண்டதாக இருக்க வேண்டும், புதிய கோணத்தில் புதிய சுவை அனுபவத்தை கவிதைகள் தர வேண்டும், புதிய பொருளை விரித்து உரைக்க வேண்டும், அரைத்த மாவையே அரைக்கக்கூடாது, சொற்கள் புதிதாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் ஒரு மொழியின் வளம் பெருகும். அதனால்தான் பாரதி பிரிதோரிடத்திலே சென்றிடுவீர் எட்டுத்துக்கும் கலை செல்வங்கள் யாவும் குணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று சொன்னான். தமிழ்மொழி குறித்த ஒரு மாபெரும் பார்வை பாரதிக்கு இருந்ததை பாரதிதாசன் மிக அற்புதமாக தம்முடைய கவிதையிலே எடுத்துரைப்பார். தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் எப்படி எடுத்துரைப்பேன் என்பார். நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா காடு கமழும் கற்பூரச் சொற்கோ கற்பனை ஊற்றாம் கதையின் புதையல் திறம்பாட வந்த மறவன் புதிய அறம்பாட வந்த அறிஞன் நாட்டில் படரும் சாதி படைக்கு மருந்து மண்டும் மதங்கள் அண்டா நெருப்பவன் அயலார் எதிர்ப்புக்கு அணையா விளக்கவன் என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன். தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் எவ்வாறு என்பதை எடுத்துரைப்பேன் என்ற அற்புதமாக அவருடைய தமிழின் கவிதையின் மேன்மையை பாரதிதாசன் விரித்துரைப்பார். எத்தனையோ புனை பெயர்களிலே பாரதி எழுதியிருக்கிறார். ஷெல்லிதாசன், சாவித்திரி, காளிதாசன், சக்திதாசன் என்று எத்தனையோ பெயர்களிலே அவர் படைப்புகளை படைத்திருக்கிறார். அதை போலவே பல பத்திரிகைகளை அவர் நடத்தியிருக்கிறார். அதனால்தான் பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி என்று கவிமணி அவரை சொல்ல பைந்தமிழ் தேர்ப்பாகன் என்று அவரை போற்றுகின்றார் பாரதிதாசன். ஒரு கவிஞனுக்கு பல்வேறு மொழிகளும் தெரிய வேண்டும், அந்த மொழிகளிலே இருக்கக்கூடிய படைப்பும் தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் தன் வழியிலே தரமான படைப்புகளை ஒரு கவிஞனால் செய்ய முடியும். பாரதி சம்ஸ்கிருதம் நன்றாக படித்திருந்தார். அதனால் வடமொழி காவியங்கள், காளிதாசன் காவியங்கள் எல்லாம் திறம்பட கற்றிருந்தார். ஆங்கிலத்தில் அவருக்கு அபார திறமை இருந்தது, புலமை இருந்தது. ஆங்கிலேயன் இங்கு வந்து நம்மை அடிமைப்படுத்துவதை தான் அவர் வெறுத்தாரே தவிர ஆங்கில மொழியில் அவருக்கு அற்புதமான புலமை. மில்டன், ஷெல்லி, க.
கீட்ஸ் என்று கவிஞருடைய கவிதைகளையெல்லாம் அவர் தமிழிலே மொழிபெயர்த்திருத்தார். ஹிந்தி நன்றாக பேசுவார், தமிழ் நன்றாக தெரிந்தவர். புதுச்சேரியில் இருந்தபோது பிரெஞ்சு மொழியும் அவருக்கு தெரியும். உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்புகளை நேரடியாக அதே மொழியிலோ அல்லது வெவ்வேறு மொழிபெயர்ப்புகளிலோ படித்த மிகப்பெரிய பண்டிதன் பாரதி. ஆகையினால்தான் அவனுடைய கவிதைகள் எங்கனும் எடுபடுகின்றன. அதனால்தான் அவனால் நெஞ்சு நிமிர்த்தி சொல்ல முடிந்தது, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொல்வதற்கு காரணம் தமிழ் மொழியின் மீது அவன் கொண்டிருந்த தன்னிகரற்ற ஈடுபாடு மட்டும் காரணமல்ல. எல்லா மொழிகளும் கற்றவன், மொழிகளின் இலக்கணங்களை அறிந்தவன், காவியங்களை சுவைத்தவன், அந்த மொழியினுடைய சிறப்புகளை நுட்பமாக விசாரித்தறிந்தவன், இத்தனையும் தெரிந்தவன் அதைவிட ஏற்றம் பெற்றதாக தன்னுடைய தமிழ் மொழி எப்படி விளங்குகிறது என்பதை சொல்வதற்காகத்தான் அவன் அப்படி அபாரமாகச் சொன்ன